हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महापेरियवा शरणम। நமஸ்காரம், நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு குரு பூஜை அனுபவமும் ஒவ்வொரு அற்புதம். இது நமக்குள் ஏற்படுத்தும் வியப்பும் பக்தியும் வாழ்வில் நம்மை மேன்மேலும் மகாபெரிவா பாதையில் அழைத்துச் செல்லும் சக்தி வாய்ந்தவை. இன்று இந்த காணொளி மூலம் தன்னுடைய குரு பூஜை அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூரில் வசிக்கும் திருமதி வனிதா அவர்கள். இவரைப் போல நானும் மகாபெரிவா பக்தி செய்ய வேண்டும் என்ற ஆசையை எனக்குள் உதிக்க வைத்தது இவர் அனுபவங்கள். மனம் முழுவதும் பரவியிருந்த இவரது பக்தியில் குளிர்ந்து மகாபெரிவாளின் குரு பூஜை அன்று இவர் கொண்டைக்கடலை மாலையை எப்படி செய்தார் என்று கேட்டாலே இவரது பக்தியின் ஆழம் நமக்கு புரியும். இதுபோன்ற இன்னும் சில அற்புத அனுபவங்களை அவர் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். இனி காணொளி திருமதி வனிதா அவர்கள் வசம். மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சவிதா முரளிதர். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம். ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். ஓம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. என் பேர் வனிதா, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு பெரியவாவை பற்றி எப்போ தெரிய வந்தது அப்படின்னு சொன்னால், நான் சின்ன பொண்ணாக இருக்கிறப்போ ஆனந்த விகடனில் வந்து பரணிதரன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து ஆன்மீக கட்டுரைகள் எழுதிட்டு இருந்தார். அதில் வந்து பெரியவாவோடைய படங்கள், அப்புறம் அவர் எழுதின அவரோட முக்கியமான அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வரும். ஆனால் நான் சின்ன பொண்ணாக இருக்கனால படிக்கிறதுல ஆர்வம் காட்டினதில்லை. இந்த புகைப்படங்களையெல்லாம் நான் எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். அப்போ நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்பேன், இவர் யார், இவர் எப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஒரு பெரிய, இவர் தான் சங்கரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், காஞ்சி மடாதிபதி, காஞ்சி காமகோடி சுவாமிகள் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார், அறிமுகப்படுத்தினார். அவர் மேலே அப்போவே எனக்கு வந்து ஒரு பக்தி ஆரம்பித்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வந்து டீப்பாக நான் வந்து போனதில்லை. ஒரு வயசு வரைக்கும் நான் வந்து இது அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஆனால் டீப்பாக அதுக்குள்ளே போய் அவரை நான் இது பண்ணதில்லை. நேர்லேயும் இது ஒரு அவர் சித்தி அடைஞ்ச வரைக்கும் நான் போய் பார்த்ததில்லை. அவர் இருந்த காலத்திலேயே இருந்தும் கூட எனக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கல. அப்புறம் என் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் அவரை பற்றி கொஞ்சம் அவர் மேலே வந்து ஒரு இது அவர் மேலே முதலையே இருந்தது. பின்னியும் ஜாஸ்தியாகி அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து எனக்கு அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து தமிழில் வந்து எனக்கு ஒரு புஸ்தகம் கிடச்சிது. அது நான் ஒரே நாளில் அந்த புஸ்தகத்தை வந்து படித்து முடிச்சிட்டேன். படித்து முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படிங்கிறது வந்து வார்த்தைகள்லேயும் விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு இனிமையான கனவு மாதிரி இருந்தது. அது வந்து நான் வந்து ஜஸ்ட் லைக் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ், ஸ்பிரிச்சுவல் ரொம்ப நல்லா இருந்தது. அது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதே இல்லை. அப்போ தான் நான் உணர்ந்தேன், இவர் வந்து கடவுள், கடவுள் தான் வந்து நம்ம நாட்டில் அவதரிச்சிருக்காரு அப்படிங்கிறது. நான் ரொம்ப லேட்டாக தான் நான் வந்து உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர் ஜான்வரி
1994ல் வந்து அவர் சித்தி அடைந்தப்போ எனக்கு ஒரு வாரம் கழித்து தான் எனக்கு தெரியும். அப்போது டிவி போடுறப்போ அது வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான், ஐயோ நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், அவர் வாழ்ந்த காலத்திலேயே நம்ம வாழ்ந்தோம், நம்ம போய் அவரை பார்க்க முடியலையே, அந்த பாகியம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நான் இன்னுமே நான் வந்து உணர்றேன். அந்த வருஷந்தான் வந்து 1994 ஜூலை 21 எங்கள் பையன் பிறந்தான். அது வந்து அவர் கொடுத்த ஆசீர்வாதமாக தான் நான் நினைக்கிறேன், இன்னுமுமே நான் அதை தான் நினைக்கிறேன். எப்படி நான் வந்து குரு பூஜை ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து 2019 ஸ்டார்டிங்கில் வந்து குரு பூஜையை பற்றி யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்துருந்தது, அதில் ஒரு 4-5 பார்த்துட்டு நம்மளும் செய்யலாமா அப்படின்ட்டு யோசித்தேன். அப்போ எடுத்து பார்க்குறப்ப நம்ம அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, அது நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருந்தது. அந்த சமயத்தில் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அதனால் அந்த பூஜை பண்ணலாமா அப்படின்னு நான் யோசித்தேன். அது துரதிருஷ்டவசமாக அது வந்து கைவிட்டு போயிடுச்சு, நான் பண்ண முடியல. அந்த வருஷம் December 3 அன்னைக்கு அவர் வந்து பாஸ்டவே, என்னுடைய துரதிருஷ்டம்னு தான் நினைக்கிறேன். அந்த பூஜையை பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து உத்தரவு வாங்கி அந்த பூஜை குரு பூஜையை பண்ணியிருந்தேன், அவர் இன்னும் ஒரு 5-6 வருஷம் இருந்துப்பார் அப்படிங்கிறது நான் இன்னுமே நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதே மா இந்த 2019ல் தான் வந்து November 14 and 15 எங்கள் பையன் கல்யாணம், December 3 அன்னைக்கு ஜஸ்ட் 18th ஹி பாஸ்ட் அவே. வார்த்தைகளிலேயே விவரிக்க முடியாத அளவு ஒரு டிப்ரெஷன், எனக்கு தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, எந்நேரமும் அந்த இதுலேயே நான் வந்து இருந்தேன். ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவர் இல்லை அப்படிங்கிற ஒரு இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த சமயம் வந்து என்னோட மச்சாண்டார் பொண்ணு வந்து வித்யா அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அவங்க எனக்கு அடிக்கடி கூப்பிட்டு பேசுவான். பேசுகிறப்போ சித்தி நான் வந்து இந்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நான் கேட்டேன், எந்த பூஜை அப்படிங்கிறப்ப மகா பிரிவா குரு பூஜை அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி அது எப்படி என்னன்னு சொல்லு, நானுமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட இமெயில் அட்ரஸ், ஜிஆர் மாமாவோட இமெயில் அட்ரஸை வாங்கிட்டு நான் வச்சிட்டேன். அப்போது கொஞ்ச நாள் ஒரு 6 மந்த்ஸ் தள்ளி போச்சு. போயிட்டு அப்புறம் எந்த மாதம் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த 2019ல் நான் வந்து எங்கள் டாக்டர்லாம் மூலமாக இமெயில் அனுப்பினேன் ஜிஆர் மாமாவுக்கு. ஜஸ்ட்டு 3rd day எனக்கு வந்து உத்தரவு வந்துருச்சு. அந்த 3rd day நாங்கள் வந்து ஆரம்பித்து பூஜையை பண்ணோம். முதல்ல ஆரம்பிக்கிறப்போ ஐயோ நம்ம ப்ராப்பராக பண்ணுவோமா, நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கே வந்து ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. காலையில் 3 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாம் செஞ்சு அதெல்லாம் பண்ணி அப்புறம் பிரம்ம முகூர்த்தத்தில் பெரியவாளை வந்து நாங்கள் வணங்குறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமாக நாங்கள் இன்னுமே நினைக்கிறோம். இந்த குரு பூஜை பண்ணுறப்ப வந்து என்னோடய கோரிக்கையை என்னென்னா, நான் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும். என்னால் தாங்கவே முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அது வந்து எங்களுக்கு குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால் இந்த டிப்ரெஷன்லேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பூஜையை நான் வச்சேன். அதே மாதிரி ஒரு 9th week முடியிறப்போ பாதி அளவு நான் அதிலிருந்து நான் வெளியில் வந்தேன்னு தான் சொல்லணும். நான் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் மிரக்கிள்ஸ் நினைத்தே பார்க்க முடியாத அளவு மிரக்கிள்ஸ் எனக்கு நடந்தது. எப்படின்னா, 1st week நான் வந்து குரு பூஜை வச்சு அன்னைக்கு வந்து எனக்கு நான் நைவேத்தியமெல்லாம் வச்சு கடவுளுக்கு படைச்சிட்டு எல்லாம் முடிந்த பிறகு பக்கத்து வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போனேன். ஒரு 7:00 இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு டைம் சரியான ஞாபகம் இல்லை. காலையில் கொண்டு போகிறப்போ அவங்க வீட்டில் வந்து இந்திரா சௌந்தரராஜன் அவங்களோட அனுஷத்தின் அனுகிரகம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அப்படியே சிலுத்துருச்சு. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த இவரோ பெரியவா பூஜை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சொன்னோம்.
அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமெல்லாம் நாங்கள் போட்டதே இல்லாது, இன்னத்துக்கு நாங்கள் டிவி போட மாட்டோம், ஆனால் இன்றைக்கி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. அப்போவே எனக்கு தெரிஞ்சது மகா பெரியவா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டாரு, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி, எங்கள் கூடவே தான் இருக்கிறாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இன்னொரு தடவை எந்தெந்த வாரம் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னொரு வாரம் வந்து நாங்கள் பூஜை வச்சப்போ வியாழக்கிழமை கொண்டக்கடலையை வந்து நைட்டு நான் ஊற வைக்க மறந்துட்டு காலையில் எல்லாம் குளித்து எல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணி வந்து அந்த நைவேத்தியத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு வந்து கொண்டக்கடலை தொழாவுன்னா இல்லை. அப்போ தான் எனக்கு ஐயோ இத்தனை பெரிய தப்பு பண்ணிட்டோமே. நைன்த்து வீக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு டைம் ப்ரே பண்ண நைன்த்து வீக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டோமே, எல்லா ஏற்பாடு பண்ணிட்டோம், இதனால நிற்குது அப்படின்னு எனக்கு ஃபெல்ட் வெரி பேட். அப்போ உள்ளே வந்து சரி இன்றைக்கி நம்ம தடையில்லாமல் வந்தது, அந்த வாரம் நம்ம விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் வந்து சேரில் உள்ளே வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. உட்காந்துட்டுருக்குறப்ப எங்கள் டாக்டர்லாம் கீழே வந்த அப்படி, அப்போ நான் என்ன செஞ்சேன், அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போட்டேன். 5 நிமிஷத்தில் இப்படி கடலை ஊறும் ஊரை போட்டுட்டு நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன். டாக்டர்லாம் வந்து என்ன பண்ணால், இல்லை அத்தை நான் வேணா பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, இந்த ஊசியில் கோத்தா அத்தனை வேகமாக அந்த 108 கடலையும் ஊறின மாதிரி அது கோக்க முடிஞ்சது. 108 கடலையும் கோர்த்து அன்றைக்கி மாலை போட்டதுங்கிறது பெரிய விஷயம். எங்கேயுமே இதாகலை, கஷ்டப்படலை, அப்படியே ஈஸியாக ஊசி போய் அது 5 நிமிஷம் 5 போனால் ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லபடியாச்சு. அந்த 9th week வந்து 2 லேடிஸை கூப்பிட்டு நாங்கள் வெத்தலை பாக்கு பழம் அப்புறம் எல்லாம் மஞ்சள் கொம்பு எல்லாம் வச்சு கொடுத்து அவங்களுக்கு பண்ணோம். ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கு நடுவில் இன்னொரு வாரம் எப்படி அப்படின்னா, நாங்கள் எங்கள் வீடு வந்து ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கோம், அன்பட்டூரில் பட்டணம் அப்படின்னு சொல்லி. அந்த ஏரியாவில் எங்கள் வீட்டுக்கு சுற்றி தோட்டங்கள் தான் இருக்குது. ஒரு 300 ஃபீட்டில் ஒரு தோப்பு இருக்குது. அந்த தோப்பில் அவங்க வந்து கருப்பராயன் சாமி வச்சு ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கடவுளுக்கு டெய்லி வந்து அவர் வீடு உள்ள ஊருக்குள்ளே இருக்குது, அவர் டெய்லி காலையில் 7 மணிக்கு வந்து தான் ஓப்பன் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணுவார். அன்னைக்கு வந்து நாங்கள் 4:30 தான் அந்த வியாழக்கிழமை வந்து 4:30 தான் நாங்கள் வந்து ஆரம்பிக்க முடிஞ்சது. கொஞ்சம் லேட்டாக ஒரு பூஜையாக நாங்கள் பெரியவாளை உள்ள அழைச்சிட்டு வர்றப்போ கோயில் மணி சத்தம் அப்படி கேட்குது. அப்போது எங்களுக்கு வந்து ஒரே அதிசயம், அது உள்ளே வந்து பெரியவாளை அமர்த்தின அப்புறம் கூட எங்களுக்கு வந்து அந்த சத்தம் கேட்டுட்டு இருந்தது ஒரு 1 மினிட். அப்போ போய் பார்க்குறப்ப அந்த கோயில் இருந்து அந்த சத்தம் வருது அப்படிங்கிறது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் நாங்கள் விசாரிக்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோயில் அந்நேரத்துக்கெல்லாம் 4:30 யாரும் போக மாட்டாங்க, அந்த ஓனரே வந்து 7:00 அந்த டைமுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி. பெரிய அதிசயமாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணோம்னா, பெரியவாளை உள்ளே அழைச்சிட்டு வர்றப்போ அந்த கடவுள் வந்து இந்த தோட்டத்தில் இருக்கிற கடவுள் வந்து வரவேற்பு கொடுக்குற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு 4-5 மிரக்கல்ஸ் எங்கள் ஒரு பூஜையில் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த பூஜையை முடிச்சுட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் சௌமியா மேடம்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. பெரியவா சொல்லியிருக்கா ஆரம்பித்தான்னா அது எப்போவுமே லைஃப் லாங் பண்ணலான்னு சொல்லின்னு அவங்க உத்தரவு பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் செகண்ட் டைம் வேறொரு குறிக்கோளுக்கோசரம் நாங்கள் வேறொரு இதுக்காக நாங்கள் பண்ணோம், அதுவும் நடந்தது. ஃபஸ்ட்டு டைம் முடித்து அடுத்த மாதமே எங்கள் டாக்டர்லாம் கன்சீவ் ஆனோம். போன 31st May 2020 வந்து 2021 May 31 அன்றைக்கி பையன் பிறந்திருக்கு. அது அவரோட அருளால் தான், அவரோட ஆசீர்வாதத்தால் தான் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்.
எந்த குறையும் இல்லாமல் நல்லபடி பையன் தான் பிறந்திருக்கான். அது இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப வி ஆர் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து நாங்கள் என்ன வேண்டுனோமோ அந்த மாதிரியே எங்களுக்கு நடத்திட்டுருக்கார் பெரியவா. இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நான் ஏதாவது வந்து சஞ்சலப்பட்டு இது பண்ணேன்னா அது வந்து எனக்கு அப்போவே வந்து ஒரு நம்படி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவரை ப்ரே பண்ணால் ஒரு நாள் வந்து இது நான் வந்து தனியாக படுத்து பழக்கம் இல்லாததுனால பயமாக இருக்கும். பெரிய பெட்ரூமு தனியாக இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு நாள் நைட் வந்து நான் பெரியவாளை வேண்டிட்டேன், பெரியவா நீங்கள் தான் எனக்கு துணை இருக்கும், எனக்கு பயமாக இருக்கும் தனியாக படுக்க அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு படுத்துட்டேன். படுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 1 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன், கட்டில் பக்கத்தில் ஒரு சேர் போட்டிருக்கும். நான் கண்ணை திறந்து பார்க்குறப்ப மங்களா எனக்கு வந்து பெரியவா அதில் உட்காந்துருக்கிற காட்சி எனக்கு கிடச்சிது. ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் எனக்கு அப்படியே நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, தூக்கத்தில் அப்படியே பெரிய திருப்பி தூங்கிட்டப்புறம் காலையில் எழுந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பெரியவா வந்திருக்கா, நமக்காக வந்து நமக்கு துணை இருந்திருக்காரு அப்படின்ட்டு. நம்ம என்ன வேண்டுனாலும் அவங்க கொடுக்கும் கடவுள் அவர் தான். நம்ம வந்து அவரை இருக பற்றி கொண்டால் நம் அத்தனை வினைகளும் தீரும். ஆனால் கர்ம வினை ரொம்ப மோசமாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. இத்தனை தூரம்தான் வந்து கடவுள் வந்து உருக்கிட முடியும். அதனால் நம்ம வந்து நல்லதே செய்வோம், நல்லதை நினைப்போம், நல்லதே செய்வோம். பெரியவா சொல்கிற மாதிரி, இதியார் மாமா சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா மற்றவர்களுக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணணும். நமக்கு மட்டும் நம்ம ப்ரே பண்ணினா அதில் எந்த புண்ணியமுமே இல்லை. பிறருக்காக பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்குமே நடக்கும். அதான் பக்தியை முன்னிறுத்து பிரார்த்தனையை பின்னிறுத்தினால் கெட்டதையும் கொடுப்பார் கேட்காததையும் கொடுப்பார் பெரியவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல இதியார் மாமா. அது உண்மைதான், நம்ம பக்தி தான் நமக்கு மெயின். சரணாகதி எல்லா விதத்துலேயும் நம்ம மாமா மாதிரி நம்ம சரணாகதி ஆக முடியாது. சிலவற்றில் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யலாம். இந்த உலகத்தில் இந்த கொரோனா இருக்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்சதை நம்ம விடலாம். போயிடணும், உலக மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். இது வந்து நமக்கு நல்லது தான், புண்ணியம்தான். அந்த மாதிரி நம்ம செய்யலாம். நான் வந்து ஜிஆர் மாமாவை வந்து நான் என் வாழ்க்கையில் சவிதா மேம் ரெண்டு பேரையும் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா மே போன மாதம் வந்து எண்டில் வந்து எனக்கு திடீர்னு காய்ச்சல் வந்து போய் டெஸ்ட் பண்ணுறப்போ COVID-19 பாசிட்டிவ்னு வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து GKNM ஹாஸ்பிட்டல் குபசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆனேன். ரொம்ப பயமாக இருந்தது, காய்ச்சல் இருந்தது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தது. அப்போ நான் சப்தா மேம்க்கு தான் ஃபோன் பண்ணி நான் என்னோடய குறையை சொன்னேன். அவங்க ரொம்ப ஆறுதல், ஒவ்வொரு எத்தனை தடவை நான் மெசேஜ் அனுப்பினால அத்தனைக்கும் அவங்க ரிப்ளை பண்ணாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. மறக்கவே முடியாது. அவங்க வந்து ஜிஆர் மாமாவுக்கு சொல்லி ஜிஆர் மாமா டெய்லி எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் அனுப்பிட்டே இருந்தார். அவர் அவங்களோட மகா பெரியவர்களாலும் ஜிஆர் மாமாவோட ப்ரேயராலும் சவிதா மேமோட அக்கறையினாலும் அன்பினாலும் எஃபர்ட்னாலும் நான் வந்து அதிலிருந்து 7th day அதிலிருந்து மீண்டு வந்துட்டேன். இப்போ நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கேன். எல்லாமே வந்து பெரியவாவோட அருள் தான். ஜிஆர் மாமா வந்து நம்ம உலக நன்மைக்காக அவர் வந்து எப்பவும் கடவுள் மகா பெரியவாக்கிட்ட மன்றாடி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அது வந்து நல்லபடி நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுக்கு நம்மளும் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் ஆகும். நம்ம வந்து பெரியவாளை வந்து மனசில் எப்போவுமே நினச்சிட்டுக்கோணும். நான் வந்து என் கூடவே இருக்காருன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போவுமே என் பக்கத்தில் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலே வந்து எனக்கு பலம் கிடைச்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எல்லோரும் வந்து குரு பூஜை பண்ணுங்கள், நன்மை அடையுங்கள். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம். ஜிஆர் மாமாவுக்கு எனது அனந்த கோடி நமஸ்காரங்கள். சவிதா மேமுக்கு என்னுடைய நன்றிகள்.